ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். வீடு கட்டுறம்போது அதில் நிறையா பிரச்சனைகள் வருதோ, ஒரு வருத்தங்கள் வர்றதுக்கான காரணம் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் சாதாரண ஒரு அடிப்படை மன ஒருமை, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற தன்மை வந்து சரியாகும்போது நிறைய தவறுகளை வந்து நம்ம குறைக்க முடியும், அந்த எதிர்பார்ப்புகள் குறையும். அப்போது அதனால் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர், ஒரு இன்ஜினியர், அவருடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் ஷிஃப்ட் அவருக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வீடு கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டருடைய பார்வையில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அந்த வேலை பண்ணும்போது நமக்கு வருத்தங்கள் வர்றதுக்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாதிரி அரைஸ் ஆகிறதுக்கோ முக்கியமான காரணம் ஒன்றே ஒன்று தான். அது வந்து பண ரீதியாக இவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்காமல் போகிறது தான். அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் வந்து நாம் நினைக்கிறபடி நடக்காமல் போனால் நம்ம வருத்தங்களை சந்திக்க நேரிடுது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியுதோ அவங்க மேலே வந்து நாம் ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிற சூழல் வருது. இப்போது உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம், அதை வந்து வீடு கட்டி அந்த வீடு ஓனர் அவங்க எப்படி பார்க்குறாங்க, இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக நம்ம கன்வே பண்ணிடும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு லெவலை வந்து நாம் செட் பண்ணிடுறோம். அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் நடந்தால் மட்டும்தான் மியூச்சுவலாக ரெண்டு பேருக்கும் வருத்தம் வர்ற மாதிரி சூழ்நிலை வரும். இதுக்கு அடிப்படையில் வந்து நாம் இந்த வீடு கட்டி கொடுக்குற வேலையவே எப்படி பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு விஷயந்தான் இருக்குது, ஒன்று ப்ராடக்ட்டு, இன்னொன்று சர்வீஸ். ப்ராடக்ட்னா இப்போ நம்ம ஒரு பொருள், ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா பணம் 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம், முடிஞ்சு போச்சு. இப்போ சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த ஃபோன்லேயே வந்து ஒரு டிஸ்பிளே உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அதுக்கு இவ்வளோ காஸ்ட்டுங்க, இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு இவ்வளோ காஸ்ட், இந்த மாதிரி சொல்லி பண்ணி கொடுக்குறது சர்வீஸ். இப்போ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, அவரால் வீடு கட்டிக்க முடியாது. அதுக்கு காரணம் அவருக்கு ஒன்று நேரம் இல்லை, இன்னொன்று வந்து எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த தன்மை இல்லை அவருக்கு, அதுக்காக ஒதுக்குறதுக்கு நேரம் இல்லை. முக்கியமான விஷயம் டெக்னிக்கலாக விஷயங்களும் அவருக்கு தெரியாது. ஸோ இதை ஃபில்அப் பண்ணுறதுக்காக தான் ஒரு இன்ஜினியர், ஒரு கான்ட்ராக்டராக அங்கே வர்றாரு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு வீட்டு ஓனர், ஐ மீன் இடம் வச்சுருக்கவர் வீடு கட்ட போகிறாருன்னா அவருக்கு அந்த வீடு எப்படி வரணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆசை இருக்கும். அவருடைய பணத்தை வாங்கி அவருக்கு தான் நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அவருடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். இதில் இது பண்ணால் இது இந்த மாதிரியான மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இன்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லும்போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்கே அப்படிங்கிறது ஒரு முடிவாயிடும். இப்போ அதில் வித்தியாசம் வந்தால் அவருக்கு வருத்தவரும் நமக்கும் வருத்தவரும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கம்பி போடுறோம் அப்படின்னா ஐஎஸ்சி பிராண்ட் அப்படின்னு மட்டும் போடும்போது அதில் வந்து ஐஎஸ்ஐனா நம்ம பேசிக்கான கம்பிலேருந்து டாப் எண்டு கம்பி வரைக்கும் ஐஎஸ்ஐ பிராண்டோட வருது. அப்போ ஐஎஸ்ஐ சீல் குத்தி வருது. ஸோ அந்த ஐஎஸ்ஐ பிராண்ட் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பிராண்டை சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்டுக்காருக்கு முன்னாடியே ஒரு தெளிவு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு ஸ்விட்ச்னா இந்த பிராண்டில் இந்த மாடல் அப்படின்னு சொல்லிடுறோம். டேப் ஃபிட்டிங்னா இந்த பிராண்டில் இந்த மாடல், பெயிண்ட்னா இந்த பிராண்டில் இந்த வேரியண்ட் அப்படின்னு முழுக்க ஒரு தெளிவுபடுத்திடும். இப்போது வீடு கட்டி கொடுக்குற ஒரு சைடில் உதாரணத்துக்கு வந்து இப்போது டைல் வந்து நாங்கள் வந்து இந்த பிராண்டில் போடுறோம் மட்டும் வெளிப்படையாக, ஐ மீன் ஒரு பிராண்டை மட்டும் சொல்லிடாமல் இந்த டைல் எதுனாலும் போகலாம், இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டு இவ்வளவு, சரி சதுரடிக்கு 50 ரூபா அப்படின்னு வாட் ஆர் மேபி நம்ம டிசைன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மைண்டில் வந்து இந்த டைலுக்குன்னு சொல்ல ஃப்ளோரிங்க்குன்னு உள்ள ப்ரைஸ் பாயிண்ட்டு 50 ரூபா அப்படின்னு மெட்டீரியலுக்குன்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க கடைசி நேரத்தில் இதை மார்பிள் போடணும்னா போகலாம், இல்லை கிரானைட் போகிறதுனா போகலாம் அப்படின்னா அதுக்காக என்ன ப்ரைஸோ அதை இதில் வந்து நம்ம ஈக்குவலைட் பண்ணி காம்பன்சேட் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்க தர்றதா இருந்தால் அதை நம்ம வாங்கிட்டு பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையும் நாம்
ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத மானிட்டரி பெனிஃபிட் ஈக்குவலாக, இதுக்கு இவ்வளோ பணம் இல்லைனா இந்த ப்ராடக்டில் இந்த மாடலு அப்படிங்கிற தெளிவோடு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடிப்படையில் நமக்கு வர வேண்டிய மன ஓர்மை என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சர்வீஸ், நமக்கு தேவை சர்வீஸ் சார்ஜ், அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட். ஸோ அவங்களுக்கு இது அவங்க பணத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு வீடு பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு எனக்கு ப்ராஃபிட் இவ்வளோங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தவறாக போகிறதெல்லாம் பெரிய அளவில் குறைக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய வருத்தங்களை வந்து தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து வீடு கட்டி கொடுக்குற ஹவுஸ் ஓனரும் மைண்டில் வச்சுட்டு அவங்க இதை முன்னாடியே அந்த கான்ட்ராக்டர்ட்டையோ இன்ஜினியர்டையோ டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த ப்ராசஸை வந்து ஸ்மூத் பண்ண முடியும். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.